தங்கச்சிறகல் சேனலின் அன்பு வாழ்த்துக்கள். 30 ரூல்ஸ் ஆஃப் ஜாப் சர்ச் ஃபார் ஃப்ரெஷர்ஸ் அப்படிங்கிற இந்த வீடியோ சீரீஸில் நம்ம நிறைய ரூல்ஸை பார்த்துட்டோங்க. ஸோ அந்த வகையில் இந்த சீரீஸை முடிக்கக்கூடிய அந்த 30வது ரூல்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ரூல் என்ன அப்படின்னா, டெவலப் எ ஸ்ட்ராங் மைண்ட் செட். அதாவது ஒரு ஃப்ரெஷராக ஜாப் சர்ச் பண்ணுறது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட் நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை ஈஸியாக நீங்கள் கடந்து வந்துடலாம். அதை எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறாங்க. நம்மளோட தங்கச்சிகளை யூடியூப் சேனலில் பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய வீடியோஸ் எக்கச்சக்கமாக நம்ம அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம வீடியோஸ்லாம் பாருங்கள், பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ 30 ரூல்ஸ் ஆஃப் ஜாப் சர்ச் ஃபார் ஃப்ரெஷர்ஸோட எண்டு சீரீஸ் எண்டு ரூல் இது தான், 30வது ரூல், டெவலப் எ ஸ்ட்ராங் மைண்ட் செட். அதாவதுங்க, நம்ம வீட்டில், ஸ்கூலில், காலேஜில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சின்ன சர்க்கிளாக தான் இருக்கும். நம்ம சர்க்கிள் வந்து ரொம்ப ரொம்ப சிறுசாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஜாப் சர்ச் பண்ணி ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் வந்து அந்த சமுதாயத்துக்குள்ளே போகிறீங்கள, ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, உங்கள் ரெஸ்யூம் சப்மிட் பண்ணுறீங்க, அது பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள்லேருந்து வெளியே போயிட்டீங்க. நீங்கள் ஸ்கூல், காலேஜ், உங்கள் ஃபேமிலி இதுக்குள்ளே நீங்கள் சுற்றுனால நீங்கள் ரொம்ப கெத்தாக அழைவீங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க, டக்குன்னு யாருனாலும் ஈஸியாக நீங்கள் பேசிடலாம், பழகிடலாம். பட் ஒரு ஃப்ரெஷராக ஜாப் சர்ச் பண்ணும்போது நீங்கள் நிறைய ஹெச்ஆர்ட்டை நீங்கள் வந்து பேச வேண்டியிருக்கும். ஏன், நிறைய கம்பெனியில் உள்ள செக்யூரிட்டி பர்சன்லாம் நீங்கள் வந்து பேசி கன்வின்ஸ் பண்ணி உங்கள் ரெஸ்யூம் கொடுக்கறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வெளி உலகத்துக்கு வந்து ஒரு ஜாப் சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மைண்ட் செட்டை சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும். சில இடங்களில் உங்களை கேவலப்படுத்துவாங்க, உங்களை அசிங்கப்படுத்துவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் கடந்து நீங்கள் வந்து ஜாப் சர்ச் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலை தான் இந்த வெளி உலகத்தில் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்ஃபர்டபுள் ஜோன்லேருந்து ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஜோனில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி வந்து நீங்கள் வந்து ஜாப் சர்ச் பண்ணுறது வந்து நீங்கள் ஒரு ஹார்ட் இல்லை ஸ்ட்ராங் மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் அந்த பெயின்ஃபுல் ஜேர்னியை நீங்கள் ஈஸியாக ஆக்க முடியும். ஸோ எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட்டை நீங்கள் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ போகிறீங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு நாள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க, இல்லை வீக்லி அந்த 7 நாளில் ஒரு 3 இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு வாரமும் ரிஜெக்ஷன், ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம கேட்க கேட்க நம்ம ஃப்ரெண்ட்ஸும் ஃபோன் பண்ணி, மச்சான் நானும் இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகிட்டேன், எனக்கு ரிஜெக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நம்மளை சுற்றி நெகட்டிவிட்டியாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும். சும்மா அப்படி பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் உங்களுக்கு வராது. நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த பாசிட்டிவ் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், செல்ஃப் டெவலப்மெண்ட்டு இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து பாட்காஸ்ட் ஆகும், யூடியூப் வீடியோஸ் ஆகும், இல்லை இன்ஸ்டாகிராமில் அது சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு சின்ன இடைச்சர்கள், அதாவது நம்மளுடைய தங்கச்சல் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா வேக்கப் வித் டெய்லி மோட்டிவேஷனல் கோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஆளுமைகள் இந்த உலகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய லீடர்ஷிப்ஸ் ஆளுமைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கோட்ஸ் நம்ம வந்து ஒரு பிளேலிஸ்ட்டாக போட்டிருக்கோம், அதை நீங்கள் வந்து வாசிக்கலாம். அதை தவிர்த்து இன்ஸ்டாகிராமில் நம்ம தங்கச்சல் அப்படின்னு ஒரு பேஜ் நம்ம வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா செல்ஃப் எக்ஸ்ப்ளோரேஷன், அப்புறம் வந்து பாசிட்டிவான விஷயங்கள், செல்ஃப் டெவலப்மெண்ட், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சம்பந்தமாக நம்ம நிறைய நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கிறோம். சின்ன சின்ன வீடியோஸ் ஆகும், போஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்னோட தங்கச்சிகள் தான் ஃபாலோ பண்ணுற அவசியம் இல்லை, உங்களை சுற்றி பாசிட்டிவான ஒரு எக்கோ சிஸ்டம் நீங்கள் வந்து உருவாக்குங்க. நல்ல பாசிட்டிவான நண்பர்களை நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க, நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் நீங்கள் வந்து பாருங்கள். இந்த ஆக்சிடென்ட்டு, கற்பழிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து பார்க்காம முடிஞ்சளவுக்கு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பெயின்ஃபுல் ஜேர்னி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஏன்னா நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்க, ஃபீல் ஆகிறீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிறீங்க, திருப்பி வீட்டுக்கு வரீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறீங்க, அவங்களும் நெகட்டிவாக பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து வெளியே வர்றதுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்கள் மைண்ட் செட்டை வந்து ஸ்ட்ராங்காகும், ஹார்டாகும். ஸோ இதுவும் கூட உங்களுடைய ஜாப் சர்ச்சுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய வீடியோஸை நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கிரியர் டெவலப்மெண்ட் சம்மந்தமான வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்முடைய தங்கச்சிகளை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.